ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராகம் வந்து காமவர்தினி ராகம். ஸோ இதோட ஸ்கேல் ஃபஸ்ட்டு பார்ப்போம், அடுத்தது கார்ட்ஸு, தென் ஒரு எக்ஸாம்பிள் சாங் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு மேஜர் ஸ்கேலில் அதோட செகண்ட் நோட்டை ஹாஃப் நோட் கம்மி பண்ணிவிடுங்க. செகண்ட் நோட்டை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஹாஃப் நோட் கம்மி பண்ணி வாசிக்கணும். ஃபோர்த் நோட்டை எடுத்துகிட்டு ஃபோர்த் நோட்டை ஹாஃப் நோட் இன்க்ரீஸ் பண்ணி வாசிக்கணும். சரிங்களா? அங்கே பாருங்கள், செகண்ட் நோட் ஹாஃப் நோட் கம்மி ஆகிடுச்சு, ஃபோர்த் நோட் ஹாஃப் நோட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, சிக்ஸ்த் நோட் ஹாஃப் நோட் கம்மி ஆகிடுச்சு. மூணு சேஞ்ச் வந்து நீங்கள் பண்ணணும். செகண்ட் நோட்டு ஹாஃப் நோட் கம்மி ஆகிடுச்சு, ஃபோர்த் நோட் ஹாஃப் நோட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, சிக்ஸ்த் நோட்டு ஹாஃப் நோட் கம்மி ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்னென்ன கார்ட்ஸ்லாம் வாசிக்கலாம்? அஃப்கோர்ஸ் நம்ம வந்து சி மேஜர் வாசிக்கலாம், இ மைனர் வாசிக்கலாம். சரிங்களா? நம்மளால் எஃப் வந்து வாசிக்க முடியாது, அதே மாதிரி ஜி மேஜர் வாசிக்க முடியாது நீங்கள் சி ஸ்கேல்லேருந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இ மைனர் பிடிச்சிக்கலாம், ஜி வர இடத்துல பி வர இடத்துல நீங்கள் இ மைனர் அப்ளை பண்ணலாம். சி மேஜர் அஃப்கோர்ஸ் சி இ ஜி வர பிளேஸில் நீங்கள் சி மேஜர் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் வந்து இந்த பிளேஸ் வருது, சி ஷார்ப்பில் நீங்கள் ஒரு கார்டு மாற்றணும்னு நினைக்கிறீங்க, ஓகேங்களா, இந்த ரெண்டு இடத்துல நீங்கள் கார்டு மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன்று சி ஷார்ப் மைனர் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா சி ஷார்ப் டிமினிஷ்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சி ஷார்ப் சஸ்பெண்டட் ஃபோர் வாசிக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து கார்ட்ஸ் ஒன்று பிடிக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் சாங்னு பார்த்தீங்கன்னா, ரோஜாவை தாளாட்டும் தென்றல். எவ்வளோ அழகாக வந்து இந்த ஸ்கேல்குள்ளே இருக்க பாருங்கள். ஸோ நம்ம வந்து ராஜா சார் வந்து வேரியேஷன் பண்ணுறாரு, இசைஞானி வேரியேஷன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறோம். அவர் வேரியேஷனும் பண்ணுறாரு, அதே சமயத்தில் ராகாவை பேஸ் பண்ணி அவர் ஈஸியாக வந்து நிறைய விஷயம் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. அதையும் வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறோம், அவர்கிட்ட வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். முக்கால்வாசி ராகா வந்து டச் பண்ணிட்டார், இப்போ நம்ம டச் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ அது மாதிரி ஒரு பற்றாக்குறையும் அவர் ஏற்படுத்திட்டாருன்னு சொல்லணும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வேறு ஏதாச்சும் ராகாஸ் பற்றி பேசணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ.